பிக்ஸ்ல ஒரு விட தயாரா இருக்காங்க சுச்சி நம்மளால போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிற பாலா பாலாவுக்கு கொடுக்க வேண்டிய விதத்துலயும் மறைமுகமா பாலாவுக்கு சப்போர்ட் பண்ற அனிதா இப்படி நிறைய பேரோட முகத்திரைகள் கிழிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்க கூடிய ஸ்பெஷல் தீபாவளி ப்ரோமோ பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோ கொள்ள போலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சுற்றி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாங்க அதுவும் சனம் கிட்ட ஸோ சனம் மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சே தான் சனம் கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஷிவானியை சாப்பிட சொல்கிறதுக்கு பாலா விட்டு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு சின்ன பொரிய போட்டாங்க அதுவாது பெட்டர் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கு அடுத்ததாக சாம் மேலே சோமுக்கு ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது இது உனக்கு தெரியாதா எல்லோருக்குமே தெரியுமே அப்படின்னு ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய விட்டுவிட்டு இங்கே வந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பற்றி பேசக்கூடிய பேச்சா இது அப்படியே அவருக்கு க்ரஷ்ஷ் இருந்தால் கூட இவ்வளோ ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மற்றவங்களுக்கு தெரியுதுன்னா அதை எப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்களோ அப்படிதான் இவங்களும் வச்சுருக்கணும் ஆனால் இவங்க சொல்கிறத முழுசாக நம்பவும் முடியல ஏன் பார்த்தோம்னா நேத்து அந்த ஒரு பத்திரத்தை திருடுனது நிஷா ஆண்ட்ரியோன்னு அவ்வளோ அடிச்சு சொன்னாங்க பாலாக்கிட்ட ஆனால் கடைசியில் நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அவங்களே வந்து சோம்சேகர் தான் திருடினது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை பற்றி ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஸோ இவங்க பேசுகிறது ஆக்சுவலி நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அடுத்ததாக பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு பாலாவோட நெக்லிஜென்ஸ் அதாவது கேம் எப்படி ஆடணும் அப்படின்னு தெரியாததுனால தான் இந்த வர லக்ஸுரி பாயிண்ட் இவங்க எல்லாருக்குமே போயிடுச்சு அப்படின்னா பாலா வந்து திரும்ப திரும்ப எனக்கு தெரியாது பிக் பாஸ் எனக்கு தெரியாத ரூல்ஸு அதனால தான் நான் இந்த மாதிரி ஆடிட்டேன் ஆக்சுவலி கன்வே பண்ணும்போது கூட கேம் ரூல்ஸாக ஒழுங்காக சொல்லலை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கேம் ரூல்ஸ் வந்து ஒழுங்காக இவருக்கு சொல்லாததுனால தான் ஒழுங்காக ஆடலைன்ற மாதிரி சொன்னார் அண்ட் சோம்சேகர் கேபி அண்ட் ரம்யா இவங்க மூணு பேரும் தான் திருடர்கள் எப்படி திருடினாங்கன்னு சொல்லி எல்லோரும் கிட்டேயும் கிளாப்ஸ் வாங்கினதுக்கப்புறமா ரியோ வந்து பயங்கர காண்டில் நீ எப்படி அதை தொலைச்ச திருடின வரைக்கும் சந்தோஷம் ஆனால் தொலைச்சது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஆக்சுவலி பாலாமஹலில் இருக்கிற காண்டில் அடித்தாரா இல்லை என்னென்னு தெரில பட் பயங்கரமாக வந்து சோமிஷேகர் அடிச்சுட்டு இருந்தாரு பட் யாருமே முகத்துக்கு நேராக எதுவும் குறை சொல்லலை பாலாவை அதுக்கு பதிலாக பிக்பாஸ் கிட்ட ப்ளீஸ் பண்ணி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ ப்ளீஸ் பிக் பாஸ் இந்த வாரம் லக்ஸுரி பட்ஜெட்டுக்கு நாங்கள் நிறையவே உழைப்பு போட்டிருக்கோம் ஸோ தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாரும் போட்ட உழைப்புக்காக அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ரம்யா பாண்டியன் ஆக்சுவலி பாலா பக்கத்தில் உக்காந்து நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க இல்லை பாலா உங்கள்கிட்ட நிறைய தடவை வந்து நீ தான் வந்து சொன்னாங்க என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஆக்சுவலி டாஸ்க்கே அதை நீ பண்ணலன்னா டாஸ்க் வீணாயிடும் நீ தான் கவனிக்கல அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க புரிஞ்ச மாதிரி தான் இருந்தார் பட் ஆனால் உள்ளே போய் சுச்சி அண்ட் சிவான்கிட்ட பேசும்போது நல்லா என்னை வந்து கடுப்பேற்றினாங்கள வேணும் யாரும் ஒரு லக்ஷரி போய் தேவை அப்படின்னு ரொம்ப ஒரு இலக்காரமாக பேசிகிட்டு இருந்தார் பார்க்கவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு நமக்கு அது மட்டும் இல்லை இந்த சுச்சி பண்ணுறது நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக வருது சில நேரத்தில் அதாவது என்ன தான் பாலாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வந்திருந்தாலும் சரி பாலா பண்ணுற எல்லாத்துக்கும் ஜாலராக அடித்தாலும் சரி ஒரு லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட் வந்து போயிருக்குன்னா அவர் மேலே ஒன்றும் குறை சொல்லணும் இல்லை சும்மா இருக்கணும் ஆனால் இவங்க என்னன்னா அந்த பாயிண்ட்டையும் மறந்துட்டு டோட்லி வேறு ரெண்டு பேர் மேலே பழி போட ஆரம்பித்தாங்க அதுவும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா கிட்டே போய் லக்ஸுரி பட்ஜெட் இல்லைன்னா எங்களால் ரொம்ப கஷ்டப்பட முடியாது ஆல்ரெடி நல்ல நல்ல ஃபுட்டு ஆப்பிள்லாம் வந்தால் ரியோ அண்ட் ரமேஷ் கேங் அவங்க எடுத்துக்கிறாங்க இங்கே திருட்டுத்தனம் அதிகமாக இருக்குது குட் ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை லெமன் ஆப்பிள்லாம் அந்த கேங் எடுத்துக்கிது அப்படின்னு ரொம்ப சீப்பாக கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க கேட்குறதுக்கே நல்லா இல்லை ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டுனால தானே இப்படி ஆயிருக்கு ஸோ அதை பற்றி பேசாமல் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசுறது அவங்க ஒரு திசை திருப்பம் செயலா தான் நமக்கு தெரியுது இவங்களாவது பரவாயில்லைங்க ஏதோ கண்மொடித்தனமாக வந்து அட்லீஸ்ட் பாலா மேலே ஏதோ ஃபேன் கேர்ள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அனிதா வந்து எது ரைட்டு எது ராங்குன்னு ரொம்ப அப்பட்டமா எல்லாருக்கிட்டையும் அடித்து பேசுகிறவங்க அவங்களே வந்து பாலாவுக்கு இது விளங்கலையா டாஸ்க்கு சொல்லும் போது புரியலையாம் ஏன் எனக்கே புரியலை அப்படின்னாங்க அதோட ரியோ கொஞ்சம் அழுத்தி கேட்டோம்னா இல்லை இல்லை நான் கவனிக்கலை அப்படின்னு ஒன்று ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு ரியோ சொன்னது ஏன் இந்த தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு பாலாக்கு பறிஞ்சு பேசுகிற அப்படின்னு இன்டெரக்டாக கேட்ட மாதிரி இருந்துச்சு அண்ட் இயர் கம்ஸ் த ஃபன் பார்ட் லாஸ்ட் த்ரீ பிக் பாஸ் சீசனில் உள்ள செலிபிரிட்டி சில பேர் வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபன் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷிவானி அண்ட் சம்யுக்தா இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில் மிதக்கிற ஆப்பில் கடித்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதில் ஷிவானி தோத்துட்டாங்க அண்ட் சம்யுக்தா வின் பண்ணிட்டாங்க அண்ட் அடுத்ததாக நம்மளோட ஷெரீன் வந்திருந்தாங்க டாஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு கப்பா மேல மேல அடுக்கணும் பட் ஒரு ரெண்டு கப்புக்கும் நடுவுல வந்து பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பரை நம்ம இழுக்கும் போது ஒரு ஒரு கப்புக்கும் உள்ள இன்னொரு கப்பு போய் விழணும் ஆக்சுவலி இதுலயும் எனக்கு என்னமோ பாலா கொஞ்சம் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்ச மாதிரிதான் இருந்துச்சு எதுவும் ஸ்பெசிபிக்கா ரூல் எதுவும் சொல்லாததுனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து அந்த கப்பை வந்து பேப்பரோட முனையில வந்து வச்சிருந்தாரு அப்படி இல்லைன்னா பேப்பரை வந்து கப்போட முனையில வச்சுருந்தாருன்னு சொல்லணும் ஸோ ஆக்சுவலி ஏதோ ஒரு வகையில் அவர் வின் பண்ணிட்டார் அண்ட் திவாலின்றதுனால அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் வருது ஸோ சம்யுக்தாக்காக டைனோசர் அவங்களோட பையனுக்கு கொடுக்கறதுக்கும் அண்ட் பாலாவுக்கு சிக்கன் அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சிக்கன் அண்ட் முட்டை வந்துருச்சு ஸோ அடுத்த டாஸ்க் வந்து நம்ம வனிதா கொடுத்துருந்தாங்க ஸோ வனிதா கொடுத்த டாஸ்க் பார்த்தோம்னா பக்கத்து பவுலில் இருக்கக்கூடிய ஜேம்ஸை ஸ்ட்ரா வாலையும் உறிஞ்சி ஸ்ட்ரா மேலே நிற்க வைக்கணும் ஸோ இந்த கேமில் வந்து ஆஜித் வந்து கேபியை வந்து ஜெயிச்சிட்டாங்க அண்ட் அடுத்ததாக ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அர்ச்சனாவும் நிஷாவும் கொஞ்சம் சிக்கன் கொடுங்களேன் பார்த்தே ரெண்டு வாரம் ஆச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களோட துப்பட்டாவை வச்சு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாங்க பிக்பாஸை அடுத்ததாக விஜயலட்சுமி வந்திருந்தாங்க ஸோ இவங்க கொடுத்த டாஸ்கும் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு ஸோ சனம் அண்ட் அர்ச்சனா ஒரு பபுளை ஊற்றிட்டு அந்த பப்புளை தரையில் விழாமல் ஒரு ரிங்குக்குள்ளே கொண்டுட்டு போய் சேர்க்கணும் ஸோ இந்த ஒரு ஃபன் டாஸ்கெலாம் அர்ச்சனா தான் ஜெயித்தாங்க அண்ட் அடுத்ததாக எல்லாரோட ஃபேவரட் சாண்டி மாஸ்டர் ஸோ சாண்டி மாஸ்டர் வந்தவுடனே ரியோ போய் சோஃபா பின்னாடி ஒழிஞ்சாச்சு ஏன்னா இவர் கிண்டல் பண்ணியிருப்பார் போல இருக்குது சாண்டி மாஸ்டர் போன சீசனில் வந்து உள்ளே வந்ததுக்கு ஸோ இந்த தடவை உங்களை சொல்லிட்டு நானே உள்ள வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்ட்டு சிரிச்சார் ஸோ தான் ரம்யா அண்ட் நிஷா இவங்க ரெண்டு பேரும் கையை பின்னாடி கட்டிட்டு வாட்டர் மில்லை சாப்பிட்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு இதில் ரம்யா பாண்டியனும் அடுத்ததாக ரியோ அனிதா அண்ட் ரமேஷ் இவங்க மூணு பேரும் அவங்களோட மூக்கில் வந்து ஜெல்லு ஒரு பவுலில் இருக்கிறத ஒட்டிட்டு இன்னொரு பவுலில் இருக்கக்கூடிய காட்டனை எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்ல வந்து சேகரிக்கணும் யார் அதிகமான காட்டன் அவங்க தான் வின் ஆக்சுவலி அனிதா போங்க பண்ணி தான் வின் பண்ணாங்க மூஞ்சி பூரா ஜெல்லை தடுவிட்டு அவங்க கொண்டு வந்து இந்த சைட் காட்டனை போட்டாங்க பட் நோ அஃபென்ஸ் ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபன் கேம் அடுத்ததான் நம்மளோட லேடி ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஐஸ்வர்யா தத்தா சோ அவங்க வந்திருந்தாங்க சோ அவங்க ஆரி கிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசியிருந்தாங்க ஏன்னா இவங்க ஆரி படத்தோட ஹீரோயின்னு நினைக்கிறேன் நம்மளோட பட ப்ரமோஷன் எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு கிட்ட கேட்டோன்னா வெளியில வந்தோன்ன அந்த தான் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தாங்க அடுத்ததாக சோம்சேகரை பார்த்துட்டு ஹீ இஸ் எ ரொமான்டிக் பர்சன் ஆஃப் த ஹோல் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஆரியான்சிச்சிக்காக என்ன டாஸ்க் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தா நிறைய ஸ்லிப்பர்ஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க ஸோ காலையில் எடுத்து அந்த ஸ்லிப்பரை எதிர்க்க இருக்கக்கூடிய டேபிளில் பிளேஸ் பண்ணணும் ஸோ இந்த ஒரு கேமில் தான் வின் பண்ணார் ஸோ இதோட டாஸ்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாவம் பதினொன்றரை மணிக்கு ஒரு புது டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க பாஸ் ஸோ ஃபார்ச்சூன் கோதுமாவில் யார் சாஃப்டஸ்டான சப்பாத்தி செய்கிறாங்க அப்படின்ட்டு பட் நம்ம எல்லாரோட சர்ப்ரைஸ்க்கு சமைக்கவே தெரியாத சிவானி தான் இதில் வந்து நல்ல சூப்பராக ஃப்ளஃபியான சப்பாத்தி பண்ணாங்கன்னு அவங்க தான் இந்த டாஸ்கில் வின்னராக அறிவிச்சாங்க அடுத்ததாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புறம பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து யார் வந்து அடுத்த கேப்டனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ல ஆஜித் கேபி சோம்சேகர் நிஷா ஸோ இவங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அடுத்த வாரம் ஹவுஸ்மேட்ஸா வருவாங்க போல இருக்கு ஏன்னா இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அண்ட் அடுத்த ப்ரோமோ பார்த்தோம்னா இந்த கேப்டன்சி டெஸ்ட்டு நடக்குது ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா பலூன்ஸாக உடைக்கிற மாதிரி பார்த்தா நமக்கு கேபி தான் உடைக்கிற மாதிரி தெரியுது பட் அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நிஷாவும் நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் இதுக்கடுத்து வந்து தேர்ட் ப்ரோமோ பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக வந்து வீடு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி தீபாவளிக்கு ரொம்ப அழகாக கோலம் போட்டு வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு ஃபன் கேம் இருக்குது ஒரு வீலை சுற்றி அந்த வீலில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பிரித்தா அதில் என்ன எழுதியிருக்கோ அதை பர்ஃபார்ம் பண்ணோம் ஹவுஸ் மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் கேமும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்